ஹாய், பிஎட்டு செகண்ட் இயரில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்டில் ஃபிஃப்த்து யூனிட்டு எஜுகேஷன் அண்ட் டெமோக்ரஸி இந்த ஃபிஃப்த்து யூனிட்டு நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி, டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, அதோட மீனிங்கை முதல்ல பார்த்துடலாம். ஜனநாயகம் அப்படிங்கிற டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டு டெமோஸ் கிராட்டிஸ் அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க வேர்ச்சொல்லேருந்து தான் உருவாகுது. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னும், கிராட்டிஸ் அப்படின்னா சக்தி அப்படின்னும் பொருள் கொள்ளப்படுது. அதனால் ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு மக்கள் சக்தி அல்லது மக்களுக்கே அதிகாரம் அப்படின்ற சொல்லப்படுது. தேர்தல்கள், அரசியல் சாசனம், அரசியல் சாசன வழியில் அமைந்துள்ள பதவிகள், சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், இது எல்லாமே மக்களாட்சியுடைய அடையாள சின்னங்களாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம டெமோக்ரஸியுடைய மீனிங் முதல்ல பார்த்துட்டோம். ஜான் டூயி கான்செப்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன், மக்களாட்சி பற்றி ஜான் டூயுடைய கருத்து. முதல்ல டெமோக்ரஸி பற்றி பார்த்துடலாம். அமெரிக்காவில் சிறந்த கல்வியாளரான ஜான் டூயி 1859 1952 வரைக்கும் அவருடைய பீரியட் எழுதியிருக்கிற பல நூல்களில் ஒன்று தான் டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது. அவருடைய கருத்துப்படி ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி அப்படிங்கிறது அரசை நடத்துறதுக்கான சிறப்பான அரசியல் அமைப்பு முறை தான், அதாவது பொலிட்டிக்கல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு என்பதை காட்டிலும் பரந்துபட்ட ஒரு பொருள் கொண்டது. பெரும்பான்மை மக்களுடைய சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஆட்சி நடத்துகிற வகையில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு சட்டங்களை இயற்றி அதை வந்து நிர்வாக அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்துகிற ஆட்சி முறை தான் ஜனநாயகம் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் இது அரசியல் ரீதியான ஜனநாயகம் ஆகும். அரசியல் ரீதியான ஜனநாயகம் நீடித்து நிலைபெறணும் அப்படின்னா ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையில் முறையாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டூயி சொல்கிறாரு. அதாவது மக்கள் சேர்ந்து வாழ்கிறத முறைப்படுத்துகிற விழுமங்களையும் மனப்போக்குகளையும் மனப்பான்மைகளையும் பெற்று அரசியல் விழிப்புணர்வோடு அனைத்து பொது செயல்களிலும் மக்கள் ஈடுபடுது, தமது பங்களிப்பை உறுதி செய்கிறது அவசியம். இந்த மாதிரியான விழிப்புணர்வும் ஈடுபாடும் இல்லாமல் யார் எதை செய்தால் நமக்கு என்ன அப்படின்றத ஒரு மனப்பான்மையோட மக்கள் வந்து இயங்கினாங்க அப்படின்னா, வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜனநாயகம் வந்து வலுவிழந்து அடக்குமுறை ஆட்சிக்கும் எதேச்சதிகாரத்துக்கும் நம்ம வந்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகும். ஜனநாயகத்தோட அடிப்படையில் மக்கள் சுதந்திரமும் சமத்துவமும் பெறுதல். சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தான் விரும்பதை செய்கிறதுக்காகவும் தன்னுடைய கருத்தை வந்து ஃப்ரீயாக சொல்கிறதுக்காகவும் உரிமை இருக்கிறது தான். இந்த உரிமை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோட தொடர்புடையது. அதாவது நாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், எதை சாப்பிட்றோம், எதை குடிக்கிறோம், எதை படிக்கிறோம், எதை எழுதுகிறோம், இந்த மாதிரி தன்னுடைய விருப்பங்களை ஒவ்வொருத்தரும் செயல்படுறதுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது. ஆனால் சமுதாயத்தில் பெரும்பாலானவருடைய நலன்களை பாதிக்கிற எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஒருவர் தன்னுடைய மாறுபட்ட கருத்தை வந்து சொல்லலாம், ஆனால் மற்றவங்களோடு டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் இறுதியில் வந்து பெரும்பாலானவருடைய கருத்துக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே எந்த ஒரு கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதையே நாம் கூட வந்து ஏற்றுக்கணும். நிறைய பேர் வந்து கருத்து முடிவும் சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தோன்றினா கூட அதை மறுத்து வன்முறை கொண்டு மாற்ற முடியாது. பெரும்பான்மையான கருத்தை ஏற்று நடக்க தான் வேணும். ஆனால் தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்கு ஆதரவு திரட்டி பெரும்பான்மையோருடைய மனப்பாங்கை நம்மளுடைய கருத்தின் பலம் இருக்க முயற்சி நம்ம செய்யலாம். வாய்ப்பும் அதுக்கு இருக்குது. பெரும்பான்மை சமுதாயமும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கருத்துக்களை வந்து கேட்டு அதை பரிசீலித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். பெரும்பான்மை கருத்து தீர்மானமாக முடிவாக வெளிப்பட்டதுக்கு அப்புறமா அதை ஏற்று அனைவரும் மதித்து நடந்துக்கணும். அடுத்து தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது அடுத்தபடியான சமத்துவம் அப்படின்னு கருத்து ஜனநாயகத்தில் போற்றப்படுது. சமத்துவம் அப்படின்னா எல்லாருமே சமம் அப்படின்னு பொருள் கிடையாது. நாம் எல்லாருமே நமது பண்புகள்லையும் ஆற்றல்கள்லையும் மற்றவர்கள்கிட்ட இருந்து வேறுபடுறோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய திறமை மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிறோம். முழுமையாக நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் சமத்துவம் அப்படிங்கிறது. சம வாய்ப்பளித்தல் அப்படின்றதுக்கான உண்மை பொருள் இது தான். நம்மளுடைய
திறமைகள், நம்மளுடைய வாய்ப்புகள் அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது. இந்த மாதிரியான விழும்பங்களையும் மனப்பாங்குகளையும் உருவாக்குறதுல குடும்பம் முதல் கல்வி நிலையங்கள் வரைக்கும் தொழிற்சாலைகளிலிருந்து வணிக நிறுவனங்கள் வரைக்கும் சமூக அமைப்புகளும் பொறுப்பேற்று செயல்படுது. அதாவது ஜனநாயக நெறிமுறைகளில் நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் வெளிப்பட சமூக அமைப்புகள் எல்லாமே பாடுபடணும். ஜனநாயகத்துடைய நம்பிக்கை கொண்டு செயல்படுற மக்களால் தான் அரசியல் ரீதியான ஜனநாயக ஆட்சி முறை நீடித்து இருக்கும். இல்லை அப்படின்னா ஜனநாயகம் அப்படிங்கிற பேரில் அடக்குமுறைகளும் வன்முறை மூலம் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு அராஜகமும் ஒரு எதேச்சகாரமும் வெளியில் வரும். இதெல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மக்களிடையே பரஸ்பர மதிப்பு மற்றும் நம்பிக்கை, மக்களிடையே நடைபெறுகிற இடைவினைகள், பரஸ்பர மரியாதை இருக்கிறது, இது எல்லாமே தேவைப்படும். இதுதான் வந்து ஜான் டூயி சொல்கிறாரு, ஜனநாயகம் அப்படிங்கிறது அரசு செயல்படுகின்ற விதத்தை மட்டும் இல்லாமல் மக்கள் வாழ்கிற முறைகளை கூட குறிக்குது அப்படின்னு ஜான் டூயி சொல்கிறாரு. அரசியல் ரீதியான ஜனநாயகம் அப்படிங்கிறது ஜனநாயக உணர்வோட கூடிய மக்கள் வாழ்க்கை முறை இல்லாமல் தனித்திருக்க முடியாது. ரெண்டுமே ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டூயி சொல்கிறாரு. இதுவரைக்கும் நம்ம வந்து ஜான் டூயி அவருடைய டெமோக்ரஸி பற்றி அவருடைய கருத்து என்ன அதை தான் நம்ம பார்த்தோம். கல்வி பற்றின ஜான் டூயுடைய கருத்து, ஒருத்தர் தன்னுடைய சூழ்நிலைகளை வந்து கட்டுப்படுத்தி சாத்தியமானது எல்லாத்தையுமே நிறைவேற்றுற வகையில் அவருடைய திறன்கள் எல்லாத்தையுமே வளர்க்குறது தான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டூயி எஜுகேஷனுக்காக டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இந்த வரைமுறைகளில் ரெண்டு முக்கியமான கூறுகளை பற்றி சொல்கிறாரு. ஒன்று, குழந்தையுடைய இயல்புக்கங்கள், ஆர்வம், உள்ளார்ந்த திறன், இது எல்லாமே கல்வியில் வந்து உளவியல் அடிப்படையில் டெவலப் பண்ணுறது. ரெண்டாவது, சொசைட்டியில் பிறந்து வாழ்ந்து வளரும் பொழுது அனுபவங்கள் மூலமாக கல்வியில் நிறைய சேஞ்சஸ் வர்றது தான். இந்த ரெண்டு கூறுகளையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கல்வி கோட்பாட்டில் நான்கு முக்கியமான அம்சங்கள் வருது அப்படின்னு ஜான் டூயி சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒன் வருது, கல்வி அப்படிங்கிறது மனிதன்கிட்ட தொடர் வளர்ச்சியை, அதாவது உடலாலும் சரி மனாலும் சரி தொடர் வளர்ச்சியை ஏற்படுத்துறது தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது. எஜுகேஷன் ஆஸ் கண்டினியூஸ் க்ரோத்து. செகண்ட் பாயிண்ட்டு, வாழ்க்கை அனுபவங்கள் தான் கல்வி, எஜுகேஷன் ஆஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. தேர்ட் பாயிண்ட்டு, சமூக திறன்களை மேம்பாடு தான் கல்வி, எஜுகேஷன் ஆஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் எஃபிஷியன்சி. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு, அனுபவங்களை தொடர்ந்து புதுப்பிக்கிறது தான் கல்வி, எஜுகேஷன் ஆஸ் கண்டினியூவஸ் ரெஸ்பான்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். மனிதன் வாழற புற சூழலும் சமூக சூழலும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கல்வியுடைய நோக்கங்களும் நிலையாக இருக்க முடியாது. அது வந்து காலம் இடம் இதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கல்வியுடைய குறிக்கோள் வந்து குழந்தை எதிர்கால வாழ்வுக்கு தயார் செய்கிறது மட்டும் கிடையாது, நிகழ்கால வாழ்க்கையில் திறம்பட எங்கே செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டூயி எஜுகேஷனுக்காக டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. மீனிங் ஆஃப் டெமோக்ரட்டிக் எஜுகேஷன், ஜனநாயக கல்வி அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, அதற்கான பயிற்சியை தர ஒரு இடம்தான் கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது. ஜனநாயக கல்வி அப்படிங்கிறது கல்வியுடைய அனைத்து அம்சங்களையும் ஜனநாயக நடைமுறைகள் பிரதிபலிக்கிறது தான். அனைவருமே அடிப்படை கல்வி அளிக்கிறது, அனைவரையும் சமமாக பாவித்து கல்வியில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஜனநாயக குடிமை பயிற்சி கொடுக்கறது, இது எல்லாமே ஜனநாயக கல்வி முறையில் முக்கியத்துவம். மக்களாட்சி பண்புகளான சமத்துவம், பிறருடைய உரிமைகளை வந்து மதிக்கிறது, கூட்டுறவு ஒத்துழைப்பு, விவாதித்து முடிவெடுக்கிறது, மக்களுக்காகவே அரசு அப்படிங்கிற கோட்பாடு போன்ற கருத்துக்களை தெளிவும் செயல்பாட்டில் உறுதியும் மாணவர்கள் பெற உதவக்கூடிய கல்வி திட்டமும் நிறுவன ஆட்சியும் மக்களாட்சி கல்வியில் அடங்கும். கடமையை போற்றுவதோட உரிமைக்கு குரல் கொடுக்கவும் மாணவர்கள் கற்றுக்கணும். இதுவரைக்கும் மீனிங் ஆஃப் டெமோக்ரட்டிக் எஜுகேஷன் இதை பற்றி பார்த்தோம்.